இன்றைய செய்திகள். வேட்பாளர்களின் விவரங்கள் சுவரொட்டிகள் அனைத்தும் நாளை முதல் ஆர்டிஎம்மில் ஒளிபரப்பப்படும். தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா தகவல். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் சுவரொட்டிகள் மற்றும் தகவல்கள் யாவும் நாளை முதல் ஆர்டிஎம்மில் ஒளிபரப்பப்படும் என தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா கூறினார். கடுமையான எஸ்ஓபி காரணமாக மாநில பொது தேர்தலில் வெளிப்படையான பிரச்சாரம் செய்ய முடியாது என தெரிவித்த நிலையில் வேட்பாளர்கள் சமூக வலைதளம் மூலமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தற்போது ஆர்டிஎம் மூலமாக நாளை முதல் அவர்களின் விவரங்கள் ஒளிபரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்து ஒன் சைஃபுல் தகவல். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொருட்கள் யாவும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக பர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்து ஒன் சைஃபுல் கூறினார். எங்களின் பதாகைகள் சுவரொட்டிகள் அனைத்தும் சில பொறுப்பற்ற தரப்பினரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது கோத்தா லக்ஸாமன சட்டமன்ற தொகுதியில் நிகழ்ந்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்க கூடாது. குண்டர் கலாச்சாரத்தை அடியோடு எதிர்க்க வேண்டும். தேர்தல் நெருங்கும் வேளையில் இவ்வாறு நிகழ்வது எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராகான் கட்சி சீன வாக்காளர்களின் ஆதரவினை பெற முடியும். தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் நம்பிக்கை. தேசிய கூட்டணியில் உள்ள கிராகான் கட்சி மலாக்கா மாநிலத்தில் உள்ள சீன வாக்காளர்களின் ஆதரவினை பெற்று வெற்றி பெற முடியும். மாநில அரசியல் மாற்றத்திற்கு மலாக்கா மாநில மக்கள் தயாராக இருக்கும் நிலையில் மலாக்காவில் தேசிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தேசிய கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். கிராகான் கட்சியில் இருக்கும் சீன வேட்பாளர்களை சீன வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு ஆதரவினை வழங்குவார்கள் என முன்னாள் பிரதமருமான அவர் தெரிவித்தார். தேசிய கூட்டணி மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் போட்டியிடுகிறது. பொது சுகாதாரத்திற்கு சிக்கல் ஏற்பட்டால் 12வது சரவா மாநில சட்டமன்ற தேர்தலை ஒத்திவையுங்கள். பிகேஆர் இணக்கம். பொது சுகாதாரத்திற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் சிக்கல் ஏற்படுமாயின் சரவா மாநிலத்தின் 12வது மாநில தேர்தல் ஒத்திவைக்க பிகேஆர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிகேஆர் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். COVID-19 தொற்று மக்கள் மத்தியில் மீண்டும் அதிகரித்தால் மாநில தேர்தலை ஒத்திவைப்பது சிறந்த ஒரு முடிவாகும். பொது சுகாதாரத்திற்கு நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இதற்கு நான் இணக்கம் தெரிவிப்பதாக பாலிடிக்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நவம்பர் 15 முதல் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளலாம். இந்திய அரசாங்கம் அறிவிப்பு. எதிர்வரும் நவம்பர் 15 முதல் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளலாம். முழு தடுப்பூசியினை நிறைவு செய்தவர்கள் வெளிநாட்டினர் அனைவரும் இந்தியாவிற்கு திங்கட்கிழமை முதல் பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றவர்கள் தன்னிலை தனிமைப்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருந்தும் பயணம் மேற்கொள்ள 72 மணி நேரத்திற்கு முன்னதாக COVID-19 சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென மலேசியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் சுற்றுலாத்துறை மேம்படுத்த இந்த நடவடிக்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் மலேசியர்கள் பாதுகாப்புடன் பயணங்கள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.